ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு பிரயோஜனமே இல்லாத மாதிரி ஒரு இது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சிச்சுவேஷன் வந்து எனக்கு அமைஞ்சிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது, இவங்க இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க, இப்ப இவங்க வேண்டாம் சொன்னா கூட நான் வந்து விட்ற மாதிரி நினைக்கிறேன். இனி வீடியோ எடுக்க முடியாதுங்க, இனி வீடியோ நாங்க வீடியோவும் நம்ம போட முடியாது, இதுக்கப்புறம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹாய் கைஸ், ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அன்பிளான் வீடியோ, பிளான்டே இல்லாம தான், ரொம்ப சேடான வீடியோ. உங்கள்ட்ட வந்து அதை எப்படி நாங்க வந்து ஷேர் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல, ரொம்ப கஷ்டம். அது எப்படி சொல்றது, நாங்க வந்து ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு பிரயோஜனமே இல்லாத மாதிரி ஒரு இது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சிச்சுவேஷன் வந்து எங்களுக்கு அமைஞ்சிட்டு. மேரேஜோட எல்லாம் அவ்வளவு ரீச் ஆகும், இதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கயோ போறோம் அந்த மாதிரி இப்படி ஆகும், இந்த மாதிரி எங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல. உங்களோட சப்போர்ட்டுக்கு நாங்க என்ன பண்ண போறோம் கூட, உங்களுக்கு என்ன பண்ண போறோம் எங்களுக்கு அந்த நீங்க இவ்வளவு துகளை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. நீங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க, சப்போர்ட் கொடுத்தும் நாங்க வந்து இதே சப்போர்ட் நீங்க நிறைய தருவீங்க, நாங்க நல்லா இருக்கலாம், நல்லா ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த டைம்ல வந்து எங்களுக்கு ஒரு இது அமைஞ்சிட்டு, அதனால எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸா தான் எங்களை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்களா, வெளியே போனாலே இந்த ஜெனி விஜய் வந்துருக்காங்க, ரொம்ப வந்து ஒரு சின்ன பையங்க ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அவங்க கூட வந்து எக்கார்ட் அவங்க யூடியூப்ல பாத்துருக்கீங்கக்கா, அவங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கக்கா. வந்து நல்லா பேசினாங்க அவங்களுக்கு எல்லாம், அவங்க சின்ன பையங்க முதல் கொண்டு எங்களுக்கு வந்து அவ்வளவு அன்பு காட்டியிருக்காங்க. அதுவும் இவ்வளவுக்குள்ள சீக்கிரம் நான் எங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த 10K வர்றதுக்கு எனக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் கஷ்டப்பட்டு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இவளுக்கு வந்து நான் ஆரம்பிச்ச ஒரு 2 வீக்ஸ்லயே 11K வந்துட்டு, அப்ப அவளுக்குள்ள வந்து எங்களை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க போய் தான் நீங்க இது பண்ணிருக்கீங்க. ஆனா எங்களால இனி வீடியோ எடுக்க முடியாதுங்க, இனி வீடியோ நாங்க வீடியோவும் நம்ம போட முடியாது, வேற வழி இல்லை எங்களுக்கு ஏதாவது அப்படின்னா. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வீட்டுல வந்து சம்மதிக்கல அப்படின்னு அவசர சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ வந்து அவங்க வீட்டுல வந்து சம்மதிச்சிட்டாங்க. சம்மதிச்சுட்டு இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வீடியோஸ் போடக்கூடாது, வீடியோ வந்து சரி வராது லைஃபுக்கு, அது வரை நிறைய பேர் இந்த பேட் கமெண்ட்ஸ் வந்து பிடிக்காத நிறைய பண்றாங்கல்ல, அதெல்லாம் அவங்க ஃபேமிலியில பாத்துட்டு இப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் கேவலம் இல்லையா நம்ம ஃபேமிலிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோவே எடுத்துக்கோங்க. அது வந்து பிடிக்காத சில பேர் அப்படி இருக்காங்க, ஏன் எங்க கூட இருக்கிறவங்களே எங்க பிடிக்காதவங்க கூட இப்படி ஃபேக் ஐடி போட்டு நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, நான் அவங்களுக்கு எல்லாம் நாங்க எப்படி இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய எங்க வீட்டுல நான் சொல்லி பார்த்துட்டு நான் கேட்கவே மாட்டேன். எப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சது ஆனா எங்களை நம்பி எங்களுக்காண்டி ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் ஆயிட்டு நான் இதோட ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது இவங்க இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க இப்ப இவங்க வேண்டாம் சொன்னா கூட நான் வந்து விட்ற மாதிரி நிலைமை எல்லாம் உறவுகள் வந்து இதுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்போ எப்படி நாங்க வந்து விட்டுட்டு போக முடியும் ஒரு எப்படி சொல்றது ஒரு 10 பேரு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடைக்கிறதே ரொம்
நினைச்சுதான் ஆனா இப்ப உள்ள நிலைமைக்கு வந்து அவங்க வீட்டுல வந்து இப்படி சொல்லிட்டாங்க, அதான் என்ன பண்ண எங்களுக்கு தெரியல. எனக்கு வந்து இப்ப அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் எங்க வீட்டிலேயே சம்பந்திச்சுட்டா அவங்க எல்லாம் எனக்கு ஒரு இது கிடையாது.
இவங்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. நீ அந்த லைஃப் விடு, வீடியோ லைஃப்னா வேண்டாம், அந்த விடு நான் உன்ட்ட பேசுறேன்னு சொல்லிக்கோங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் என்னோட சொல்லதான் இப்படி சொல்லிட்டாங்க. இப்ப வந்து அவளும் அம்மா அப்பா பேசினா ஃபியூச்சர்ல அவளுக்கு நல்லதுதானே. இப்ப கல்யாணம் முடியாத வரைக்கும் அவங்க பேசதே இல்ல, இப்பதான் பேசுறாங்க. அப்ப வந்து இவங்க வந்து பேசினா சந்தோஷப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீடியோ இதோட பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டோம். பேசுனதே பெருசான இது இப்படி ஒண்ணு வேற நடுவுல ஒண்ணு வைக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு சரியான கோவம். பட் என்ன இருந்தாலும் ஒண்ணு முக்கியம் தான், கடைசி வர வந்து அவங்க தான் நம்ம கூட இருக்க போறாங்க. அவங்க இவளோட அம்மா அப்பா பாத்தீங்களா வேற யாரா அப்படின்னா கூட நான் வேண்டாம், ரிலேஷனா இருந்தா கூட நான் சீப்போ அப்படின்னு வந்து. ஆனா அம்மா அப்பா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, சின்ன பையன் மொத்த கொண்டு கூட இவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க வந்து அவ்வளவு எதிர்பார்க்காங்க. இன்னைக்கு நாங்க போச்சுல கூட வெளியே போயிருந்தோம், அப்ப கூட ஒரு நாலு சின்ன பையன் வந்து வந்து போட்டோ எடுத்துட்டு உங்க வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்குன்னு அப்படின்னு முக்காசி இவ டான்ஸ் பேசிட்டு போனாங்க. நிறைய குட்டீஸ் தான் பண்றாங்க, அது குட்டீஸ் இவ்வளவு லைக் பண்றாங்க. இல்ல அது ஒண்ணுதான், இவ்வளவுதான் லைக் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க என்ன சொல்லுங்க, இந்த தம்பி கூட சொன்னா என்னைய வச்சு ஒரு டான்ஸ் ஆடி போடுங்க, நீங்க டெய்லி நீங்க வீடியோ போடுங்க நான் பாப்பேங்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையங்க. அது அவ்வளவு அவ்வளவுக்குள்ள வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேங்க. ரெண்டு பொண்ணுங்க கூட வந்து இவங்க கூட டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றேன்னு தெரியலங்க. சரிங்க, இதான் என்னோட லாஸ்ட் வீடியோவா இருக்கும். எப்படி சொல்றேன், எப்படிதான் உன்ன சொல்லவே வேணாதான் நினைச்சேன். ஆனா நீங்க கண்டிப்பா எங்களை எதிர்பார்த்தா இருப்பீங்க. என்ன வீடியோ போடணும், நாங்க இப்ப போன வாரம் கூட பாத்துருப்பீங்களா, நாங்க ரெகுலரா வீடியோஸ் போட்டுருக்க மாட்டோம். ஒரே ஒரு டைம் போய் ஒரு நாலு வீடியோ செட் வந்தோம், அந்த வீடியோஸ் தான் இந்த வாரம் இந்த பிரச்சனைனாலதான் எங்களால வந்து வீடியோ போட முடியாம இருந்துச்சுங்க. அது பிரச்சனை இல்லைன்னா நான் ரெகுலரா நாங்க எப்படி நாளும் வீடியோஸ் போட்டோம். பிரச்சனை இருக்கும், நாங்க வந்து சரி நம்ம அவங்களை வந்து சமாதானப்படுத்தி நாங்க வீடியோ போட்டுருந்தோம். ஆனா அவங்க வந்து கடைசி வரைக்கும் ஒத்து நிறைய பேசிட்டே இருந்தாங்க. பார்த்தேன், நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃப் கூட சில வீடியோஸ் கூட வேற வீடியோஸ் விட்டுட்டு கூட நம்ம வேற வேலைக்கு போய் கூட ரன் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு என்ன சின்ன மருத்துவம் அப்படின்னா, நீங்க இவ்வளவு 400,000 பேர் எங்களுக்கு தாண்டி வந்து உறவுகள் இருக்கீங்க, உங்களை வந்து எப்படி நாங்க மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை கஷ்டப்பட்டு இப்பதான் இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளவு எனக்காண்டி இது பண்ணி உங்க இவளுக்காண்டி இவளுக்கு நிறைய உறவுகள் வந்து தனியா இருக்கீங்க, அவங்களுக்காண்டி வந்து இப்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல வந்து இப்படி நடந்துட்டுங்க. சரி, எங்களால அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறீங்க எங்களுக்கு சுத்தமா தெரியல. பட் எங்களோட ஹேட்டர்ஸ்க்கு ஹேட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து சம்மா ஹாப்பியா இருக்கும் சொல்லவே வேண்டாம். ஏன்னா இப்ப இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் நல்லா இருந்த ரீச்சா, அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரெக்னன்சி இது, அப்புறம் எங்க ஃபியூச்சர்லாம் அப்படியே இருக்குமோ சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்க ஷேர் பண்ணி எல்லாமே இது மாதிரி நினைச்சோம். ஆனா ஒண்ணுமே நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் நினைச்சீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, இது வந்து சும்மா ஒரு பிராங்க் வீடியோங்க. இது எப்படின்னா எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்காவை பிராங்க் பண்ணுங்க, அண்ணனை பிராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க யோசிச்சோம், நம்ம வந்து ஏன் அவங்களும் நம்ம பிராங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் யோசிச்சு இந்த நம்ம வீடியோ எடுத்துட்டோம். நீங்க சொல்லி பேசவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க. அப்படியே அவங்க வந்து சொல்லியும் இந்த இதை லைஃப் நீங்க விடுங்கன்னு நாங்க விட போறதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு பிடிச்சி நீங்க எங்களுக்கு அமைச்சிருக்கு முழுக்க நீங்க தான், உங்களாலதான் நீங்க எல்லாரும் இருக்க போய் தான் எங்களுக்கு அந்த லைஃப் அமைஞ்சிருக்கு. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், அது காரணம் முழுக்க முழுக்க நீங்க தான். அப்ப உங்களை எப்படி நாங்க விட்டு நாங்க போவோம், விட்டுட்டு போக வாய்ப்பே இல்லைங்க. சோ கண்டிப்பா நாங்க வந்து வீடியோஸ் போடுறோம், யாரும் எங்களை ஹேட் பண்றீங்களோ அவங்க எல்லாம்
அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து எங்களை வந்து திட்டி திட்டி எங்களை வந்து இது பண்ண பண்ணதான் நாங்க வளர்ந்துட்டே இருப்போம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க நினைச்சுக்க என்னன்னு புரிஞ்சிருக்கும் சோ வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. சோ என்ன அப்டேட் உங்களுக்கு கொஞ்சம் எஸ் ஆச்சுன்னா நான் சொல்றேன், நெக்ஸ்ட் வந்து நான் கொடுப்பேன் சொல்லிட்டேன். அப்ப அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வீடியோ வந்து சொல்லுவேன். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப சாரி உறவுகளே, நான் வந்து உங்க பிராங்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸா பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.